எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ கிளிப், அதை தான் நீங்கள் இப்போ தரிசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல நிகழ்வை பற்றி சொல்ல போகிறோம். நல்ல நிகழ்வு என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரோடு ஆரம்பித்தால் தான் அது மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதான் இங்கே எழுதப்படாத ஒரு விதி. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த லேட்டஸ்ட் பிக்சரை நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து ரசிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ என்னென்னா பூர்ணிமா, அதாவது பெங்களூரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரபலமான ஒரு தியேட்டரில் பூர்ணிமா தியேட்டரும் ஒரு தியேட்டராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பூர்ணிமா தியேட்டர் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பூர்ணிமா தியேட்டர் வந்து இயங்கிக்கிட்டு இல்லை. அது வந்து அதை சரி பண்ணி அதை புதுசாக்கி நவீன முறையில் சூப்பராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இது பெங்களூரில் பூர்ணிமா ஜேசி ரோடு, பூர்ணிமாங்கிற பெயரில் இயங்கிக்கிட்டு இருந்தது இல்லையா, அதனுடைய பெயரை இப்போ ஸ்வாகத் பூர்ணிமா அப்படின்னு மாற்றி சூப்பராக மாற்றிட்டு இருக்காங்கங்க. இப்போ நீங்கள் அந்த தியேட்டரோட புகைப்படங்களை தான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் தர்பார் படத்தை அவங்க மீண்டும் புது பொலிவுடன் வெளிவரும் அந்த ஸ்வாகத் பூர்ணிமாவில் தர்பார் படத்தை தான் முதல் படமாக திரையிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆனால் இப்போ நீங்கள் புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உள்ளே கட்டட ஒர்க் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கிளிப்பிங்கில் உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஒரு சூப்பரான நிலையில் கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ தர்பார் படத்தை தான் முதல் படமாக இங்கே திரையிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைத்திருக்கு. இந்த செய்தியை நமக்கு வந்து இவங்க குப்ராஜ் அண்ட் டீம் அவங்க இருக்காங்க இல்லையா பெங்களூரில், அவங்கக்கிட்ட தான் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் இந்த நேரடி படங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. இப்போ பெங்களூர் பீப்புள்ஸ் நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க? ஏன்னா ஒரு காலத்தில் வந்து லட்சுமி தியேட்டரு, நகா தியேட்டர் இதெல்லாம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு போகும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லாம் அங்கே வரும்பொழுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ லட்சுமி தியேட்டர்லாம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பூர்ணிமாவும் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்துக்கு பெயர் போன ஒரு திரையரங்கம் தான். அந்த திரையரங்கமும் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே அந்த ஒரு வழி கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அந்த வழியை ரொம்ப நாள் காக்க விடாமல் அது ஸ்வாகத் பூர்ணிமாவாக மீண்டும் வந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையை எங்கள் எல்லாருக்குமே தருது. உங்களுக்கு அது என்ன மாதிரி ஒரு மனநிலையை தரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர் அப்டேட்டுகளுக்கு நம்மளோட இணைந்திருங்க. பெங்களூர் ஃபேன்ஸ், ஆல் தி பெஸ்ட்.